हाय फ्रेंड्स, वेलकम। दिस इज होम स्वीट होम रम्या। இன்னைக்கு நம்ம நண்டு கிரேவி எப்படி செய்யதுன்னு பார்க்கலாம். இது இந்த மாதிரி குளிர்காலம் சீசன்ல, அப்புறம் கோல்ட் இருக்கிற டைம்ல நண்டு வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த் வைஸா ரொம்ப நல்லது. இது பெப்பர், ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா யம்மியா செஞ்சு காமிச்சிருக்க, டேஸ்டியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு நண்டு செய்யறதுக்கு பெப்பர் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1.5 ஸ்பூன். பெப்பர் ஜீரகம் நிறையா யூஸ் பண்ணுங்க, அதுதான் நல்லாயிருக்கும் இந்த கிரேவிக்கு. சோம்பு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு 1 ஃபுல் பூண்டு, அப்புறம் இஞ்சி 1 விரல் சைஸ்க்கு, இது மிக்சியில் அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி 3 தக்காளி, 2 வெங்காயம். இது வந்து மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி க்ரஷ் பண்ண மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறேன். தேங்காய் 1/4 மூடி தேங்காய், அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நண்டு க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி நண்டு கடையிலே கொடுப்பாங்க, அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இந்த நண்டோட சைடெல்லாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லைன்னா ஒரு மாதிரி எல்லோ கலரில் நண்டோட அந்த அன்வான்ட் திங்ஸ் இதெல்லாம், அந்த கொலஸ்ட்ரால் மாதிரி அதெல்லாம் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு இந்த எல்லோ கலரில் இப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து கொழுப்பு, இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இதெல்லாம் அவ்வளோவா உடம்புக்கு நல்லதில்லை. அப்புறம் இந்த கால் சைடு எல்லாமே பைப்பில் காமிச்சு நல்லா கழுவிட்டு ஒரு தடவை உப்பு போட்டு உலசி கழுவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா நண்டும் இந்த மாதிரி கழுவி எடுத்தாச்சு. இப்போ காலெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா கடாயில் நம்மளுக்கு இது நண்டு கிரேவி செய்யும் போது கிளறும் போது கஷ்டமாக இருக்கும். கால் தனியாக, இந்த பாடி பார்ட்ஸ் தனியாக அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கடாயில் போடும் போது இந்த கலக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. கடாயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோன்னே 2 பட்டை 3 கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பில்லை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி அதையும் நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். உப்பு வந்து இப்போவே ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு போட்டிருங்க. நான் வந்து 1 கிலோ நண்டு வாங்கினேன், அதுக்கு 2 வெங்காயம், 3 தக்காளி, அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நிறையா வரும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு வந்து நான் சின்ன ஸ்பூனில் 2.25 ஸ்பூன் போட்டேன். நண்டு ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக போடுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் அது 1/2 ஸ்பூன். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பெப்பர், ஜீரகம், சோம்பு அந்த பொடி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மிளகாத்தூளும் பெப்பர் ஜீரகம் இதெல்லாமும் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் பத்தலைன்னு தோணுச்சுன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த நண்டு அதை போட்டு இந்த கிரேவி வந்து நண்டோட எல்லா சைட்லேயும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நான் அதான் ஃபஸ்ட்டே உப்பு ஓரளவுக்கு கரெக்டாக போட சொன்னேன். லாஸ்ட்டில் உங்களுக்கு தேவைனா பத்தலைனா கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு. இப்போ
நண்டோட எல்லா சைடும் இந்த மசாலால நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கலக்கி விட்டதுக்கு அப்புறமா தண்ணி ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊத்தினேன். திருப்பி நல்லா கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, உங்களுக்கு கலக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டே நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதித்ததுக்கு அப்புறமா தேங்காய் கொத்தமல்லி போட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, தேங்காய் நிறையா ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தான் தேங்காய் ஊற்றணும். இப்போ இந்த தேங்காய் கொத்தமல்லிலாம் நிறையா நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, கொத்தமல்லி கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். 3 to 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு, நண்டு சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், ஈஸியான மெத்தட் தான் நண்டு செய்யறது. திருப்பி நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள் எல்லா சைடும் நண்டு சூப்பராக வெந்திருக்கு. அது இந்த கலர் வந்து இந்த ரெட் கலர் வந்துருச்சுனாவே நல்லா வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். அது நம்ம நண்டு ஃபஸ்ட்டு போடும் போது ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும், நல்லா வெந்துச்சுன்னா அது ஒரு ரெட்டிஷ் கலர் வந்துடும் நண்டுக்கு. வாசனையும் சூப்பராக வரும். நல்லா கொதிச்சு நல்லா வெந்துருச்சுன்னா அதை வச்சே நீங்கள் நண்டு நல்லா வெந்துருச்சுன்னு தெரிஞ்சிடும். சூப்பரான யம்மியான நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சூடாக சர்வ் பண்ணுங்க. இது அப்படியே சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நண்டு குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.